हेलो फ्रेंड्स वेलकम टू अरिवो मयिरम चैनल इनकी नम्म चैनल ஒரு சூப்பரான ரவை மைதா பணியாரம் ரொம்ப ஈஸியா குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரவை 1 கப் மைதா 1 கப் சக்கரை 1 கப் முந்திரி 10 ல இருந்து 12 முந்திரி எடுத்துக்கேன் ஆப்ப சோடா மாவு ஒரு வாழைப்பழம் இதெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் இப்போ இந்த ரவை மைதா பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்துல ரவையை போட்டுறோம் நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்கிற மைதாவை சேர்த்துறோம் சோடா மாவு சக்கரை முந்திரி இந்த மாதிரி பொடியா உடைச்சு போடுறோம் வாழைப்பழம் இப்படி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துறோம் இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணி விடணும் கட்டி இல்லாம வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுறோம் நல்லா இப்படி பிசறி விட்டுட்டு லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியா கரைச்சுக்கணும் சக்கரை சேர்த்துக்கிறதுக்கு நீங்க கொஞ்சமா தண்ணி விட்டீங்கனா கூட உங்களுக்கு இளகிரும் எந்த அளவு கெட்டியா இருக்கோ அந்த அளவு நல்லா உங்களுக்கு ஷேப் கிடைக்கும் பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு இத ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறணும் ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் காயட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கிறதுக்கு கொஞ்சமா மாவு எடுத்து எண்ணெயில விட்டு பாருங்க பாருங்க டக்குனு மேலே எழும்பி வருது இந்த டைம்ல ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடுங்க பண்ணிட்டு ஒரு கிண்ணத்துல லைட்டா தண்ணி வச்சி கையில தண்ணி தொட்டு குட்டி குட்டி பால்ஸா எடுத்து போடணும் போட்டுட்டு லைட்டா அடியில கரண்டி விட்டு எடுத்து வண்ணோம் இப்போ பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டாம சூப்பரா ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஏத்திட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக விடணும் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வர ஆரம்பிச்சதும் எண்ணெய் வடிச்சி எடுத்துறலாம் ஸ்டவ் வந்து கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும் இல்லனா போட்ட உடனே சட்டன் கறி போயிடும் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும் நம்மளோட ரவை மைதா பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாவும் உள்ள வந்து சாஃப்ட்டாவும் வெந்திருக்கு பாருங்க இந்த பணியாரத்தை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்குலாம் ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன் until then bye